ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் வாட்ஸ்அப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தாலே இட்லி தோசைக்கு என்ன சட்னி அரைக்கணும்னு லேடிஸ் நம்ம எல்லாருமே கன்ஃபியூஷனில் இருப்போம். இது ரொம்ப ஒரு ஈஸியான, எந்த வேலையும் இல்லாத 3 பொருள் வச்சு ஈஸியாக இந்த தக்காளி சட்னியை செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்துஸ் வாட்ஸ்அப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈஸியான தக்காளி சட்னி செய்கிறதுக்கு 3 பொருள் போதும். தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அப்புறம் காம்பு இல்லாத ரெட் சில்லிஸ் இதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு உரிக்கவே தேவையில்ல, தோலோடே போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அப்படியே ராவாகவே போட்டுக்கலாம், அதாவது பச்சையாகவே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தக்காளியை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு 1-2 நிமிஷம் கூட ஆகாது. அப்புறம் பூண்டும் நம்ம உரிக்கவே தேவையில்ல, டைரெக்டாக பூண்டை வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக போட்டுக்கலாம் மிக்சியில். சில்லியும் வந்து உடச்சி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். கடாயில் தாளிச்சிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச அப்புறம் பெருங்காயம் கட்டி நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தூள் இருந்தாலும் தூள் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த கடுகு நல்லா வந்து எண்ணெயில் பொரியணும். அப்புறம் கருவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் இருக்க தண்ணியை கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 3-4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் அடியில் பிடிச்சிக்கும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் 2 மினிட்ஸ் கொதிக்கணும் நல்லா. டோட்டலாக 4 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் ஈஸியான ஒரு தக்காளி சட்னி, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். எக்ஸலண்ட்டான, ரொம்ப சிம்பிளான, நேரமே எடுத்துக்காத ஒரு ஈஸியான டேஸ்டியான சட்னி தயார். நீங்களும் மறக்காமல் இதை வந்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ, மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.